National Science Day is celebrated on? இந்த கேள்விகளாம் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள்ங்க. ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது நம்ம அகாடமியை பொறுத்தளவுக்கு. ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. தேசிய அறிவியல் தினம் அன்று கொண்டாடப்படுகிறது, பிப்ரவரி 28. இதற்கு உண்டான பதில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28. ஸோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவும் இல்லாமல் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் இதுக்கு உண்டான பதில். நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் கமெமரேட்டட் இன் த ஹானர்ஸ் ஆஃப் சர் சி வி ராமன் ஃபார் ஹிஸ் லெகசி, ஹூ டிஸ்கவர்ட் ராமன் எஃபெக்ட் ஆன் 28th February 1928. ஸோ சர் சி வி ராமன், இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சரிங்களா. இவருடைய அந்த கண்டுபிடிப்பு தினம் அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை கொண்டாடுறோம். ஸோ இதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வருதுங்க, பின்னாடி தமிழில் வருது. நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் அன் ஆனுவல் செலிப்ரேஷன் அப்சர்வ்ட் இன் இண்டியா ஆன் 28th February. ஸோ வருட வருடமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28th February வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். திஸ் டே இஸ் டு கமெமரேட் தி டிஸ்கவரி ஆஃப் தி ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழில். ஸோ ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுக்காக இதை நம்ம கொண்டாடுறோம். ஃபார் விச் த இண்டியன் ஃபிசிஸ்ட் சர் சி வி ராமன் வன் த நோபல் ப்ரைஸ், இதுக்காக இவர் நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதனுடைய கண்டென்ட் தமிழில், தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் என்பது இந்தியாவில் பிப்ரவரி 28 அன்று அனுசரிக்கப்படும் வருடாந்திர ஒரு முக்கிய நிகழ்வாகும். ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு இந்திய இயற்பியலாளர் சி வி ராமன் நோபல் பரிசு பெற்றுள்ளார் சரிங்களா. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதனுடைய அப்ஜெக்டிவ், குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, எதுக்காக இந்த சயின்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க, இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம இப்போ பார்த்தோம். ராமன் விளைவு கண்டுபிடித்தவர் யாருங்க, சர் சி வி ராமன். அதுவும் பிப்ரவரி 28 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, 1928 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, எதுக்கு இதை அனுசரிக்கணும், ஏன் இப்படி இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நினைவு கூறுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இதுதான். ஆனால் ஏன் கூறணும், ஏன் நம்ம அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக இப்போ இந்த சயின்ஸ் டேக்கு உண்டானது, சயின்ஸ் டே செலிப்ரேட்டட் பை ஸ்ப்ரெட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இந்த டெய்லி லைஃப்ஸ் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக். பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் அறிவியலின் முக்கியத்துவத்தையும் முன்னேற்றத்தையும் அறிவதற்காக அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ அவங்க எப்போவுமே என்ன பண்ணணும், அதை நினச்சி பார்க்கணும், புரியுதுங்களா. அதாவது இதை கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக இதை சயின்ஸ் டேன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். அதே சமயத்தில் இந்த சயின்ஸ் டே வந்து எதுக்காக அப்படின்றப்போ சயின்ஸ் டே எதுக்கு நினச்சி பார்க்கணும். ஸோ இப்போ டெய்லியும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்கிறப்போ அதில் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது இல்லையா. சமைக்கிறதுலேயும் சயின்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயும் சயின்ஸ் இருக்குது, டிவிலையும் சயின்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்லையும் சயின்ஸ் இருக்குது. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு முக்கியத்துவத்தை கூறுகின்றது. ஸோ அதை நம்ம நினச்சி பார்க்கணும், சயின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை பற்றி நம்ம இன்னும் நினச்சி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்பர் நம்மளுக்குள்ளே வரணும், அதனுடைய ஒரு ஆவல் நம்மளுக்குள்ள உள்ளார்ந்து தோன்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுடைய விஷயம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க.